ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நடந்து முடிஞ்ச ஆர்சிபி விசஸ் ஆர்ஆர் மேட்ச்சில் ஆர்ஜிபி அணி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே ஆர்ஜிபி அணியுடைய கேப்டன் வெற்றிக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க, தோலிக்கு பிறகு சஞ்சு சாம்சன் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நேற்று நடந்த மேட்ச்சில் ஆர்ஆர் அணி முதல்ல பேட்டிங் ஆனாங்க. 20 ஓவர் முடியல 3 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன் அடித்தாங்க ஆர்ஆர் அணி. அதன் பிறகு களமிறங்கிய ஆர்ஜிபி அணி 19.1 ஓவர் முடிவில் 173 ரன் அடித்தாங்க 6 விக்கெட் இழப்பிற்கு. அந்த அணியில் தினேஷ் கார்த்தி இறுதியில் மாசா பேட்டிங் ஆடி அந்த அணியை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. இந்த தோல்விக்கு பிறகு முதல்ல சஞ்சு சாம்சன்ட்ட பல விஷயங்கள் கேட்கப்பட்டது. முதல்ல சஞ்சு சாம்சன் என்ன சொன்னார்னா, இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டாஸை முதல்ல தோத்துட்டு ஒரு ஸ்லோ பிச்சில் வந்து நாங்கள் 169 அப்படிங்கிற ஒரு சூப்பரான டார்கெட்டை போராடி வச்சோம், அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக முதல்ல பார்த்தோம். அதுலேயும் பட்லர் மற்றும் ஹெட்மேயர் அவங்க ரெண்டு பேருடைய பேட்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. லாஸ்ட்டு 2 ஓவரில் மேட்சையே மாற்றி ஒரு சூப்பரான டார்கெட் எங்களுக்கு வச்சாங்க. இருந்தாலும் நாங்கள் பந்தி வீச்சில் ஒரு சில தவறுகள் பண்ணாலும் இந்த மேட்சை நாங்கள் இறுதி வரையும் டியூலையும் எடுத்துகிட்டு போனது எங்களுக்கு ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அடுத்ததாக, ஏன் நீங்கள் நியூ பாலை மாற்றலை அப்படின் மாதிரி கேட்கும்போது, எங்கள் பவுலர் மேலே நம்பிக்கை வச்சு ஓல்டு பால்லே விளாண்டோம், இருந்தாலும் மேட்சை நாங்கள் லாஸ் பண்ணுறதுக்கு டியூ முக்கிய காரணமாக இருந்துச்சு. அதே போல் தினேஷ் கார்த்தி அவருடைய அனுபவம் அவருடைய கெரியர் நம்ம சொல்ல தேவையில்லை. ஸோ ஒரு பெரிய கெரியர் அவர் பின்னாடி இருக்குது. ஸோ அவருடைய அனுபவம் இந்த மேட்ச்சில் பேசுனுச்சு, சூப்பராக மேட்சை முடிச்சுட்டாருன்னு சொன்னார். அடுத்ததான், ஃபீல்டிங் செட் பண்ண லாஸ்ட்டை நீங்கள் தடுமாறினீங்களே, அதுக்கு என்ன காரணம்னு கேட்கும்போது, ஸோ கண்டிப்பாக அதுக்கெல்லாம் டைம் எடுக்கும் டியூவில். அதே போல் ஒரு தினேஷ் கார்த்தி போன்ற வீரருக்கு ஃபீல்டிங் செட் பண்ணணுங்கிறது ரொம்பவே கஷ்டம். இன்னும் வரக்கூடிய மேட்சுகளில் அதெல்லாம் திருத்திக்கிட்டு கண்டிப்பாக நாங்கள் மீண்டும் கம்பேக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சஞ்சு சாம்சன் சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்ததாக, வெற்றியின் கேப்டன் ஃபாஃப் டூப்ளேசிட்டை, ஸோ இந்த வெற்றியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஸோ ஒரு சூப்பரான வெற்றி எங்களுக்கு. பந்தி வீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல் 15 ஓவர் எங்கள் கையில் தான் இருந்துச்சு. ஏன் முதல் 18 ஓவர் வரையும் எங்கள் கையில் தான் இருந்துச்சு. லாஸ்ட்டு 2 ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் ஹெட்மேயர் பெரிய டார்கெட்டுக்கு போயிட்டாங்க. இருந்தாலும் பந்து வச்சு இந்த மேட்ச்சில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக கொடுக்குது. ஒரு நல்ல பந்து வச்சு இந்த ஸ்லோ பிச்சில் நாங்கள் பண்ணியிருந்தோம், ஒரு சூப்பரான டார்கெட்டு தான். தொடக்கம் எங்களுக்கு சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் சகால் அப்படிங்கிற ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆர்ஆர் பக்கம் இந்த மேட்சை திருப்பிட்டார். அவர் எடுத்த அந்த முக்கிய விக்கெட் 1 ஓவரில் எடுத்ததுங்கிறது வந்து மேட்ச் அப்படியே அவங்க பக்கம் திரும்பிச்சு. அதுலேயும் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிகே மற்றும் சஃபாஸ் ஆகும்போது இவங்க ரெண்டு பேருடைய அழுதறி ஆட்டம் தான் எங்கள் வெற்றிக்கு முக்கிய காரணம். அதுலேயும் நம்ம தினேஷ் கார்த்தியை பற்றி சொல்லியே ஆகணும். தினேஷ் கார்த்தியோடைய கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவருடைய பேட்டிங் ஸ்டைல், அவருடைய அனுபவங்கிறது ரொம்பவே பெருசு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இக்கட்டான சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் இறங்கினார். ஆனால் ஒரு காமாக கூலாக மேட்ச்சை அசால்ட்டாக முடிச்சுட்டார். அவருடைய ஷார்ட் செலக்ஷனுங்கிறது ரொம்பவே இந்த மேட்ச்சில் வித்தியாசமாக இருந்துச்சு. அதே போல தான் சஃபாஸ் ஆகும்போதும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பொடிப்பையனாக நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அவருடைய பேட்டிங் அவருடைய ஹார்ட் ஹிட்டிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். பந்தும் லெஃப்ட் ஹேண்டில் சூப்பராக போடுவார். இந்த மேட்ச்சில் அவருக்கு பந்து வீச வாய்ப்பு கிடைக்கல. கண்டிப்பாக அவர் எங்கள் டீமுடைய ஒரு கீ பிளேயர். ஸோ கண்டிப்பாக இதற்கப்புறம் அவருக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சூப்பரான வெற்றி சொன்னார். அடுத்ததாக, விராட் கோலியோட ஃபிட்னஸ் குறித்து கேட்கும்போது, விராட் கோலி சூப்பரான ஃபிட்னஸில் இருக்கார். இப்போ தான் ஐபிஎல் தொடர் தொடங்கியிருக்கு. இன்னும் வரக்கூடிய மேட்சில் விராட் கோலியுடைய சூப்பரான பேட்டிங்கை நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் ஃபாஃப் டூப்ளேசி. மேலும், இந்த தொடர் வெற்றிக்கு பிறகு ஆர்சிபி ரசிகர்கள், இந்த வாட்டி கப் மிஸ்ஸே ஆகாது, ஏன்னா எப்போதுமே ஆர்சிபி அணியில் ஃபினிஷிங் தான் மோசமாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி பேட்டிங், ஃபினிஷிங், பந்து வீச்சுன்னு எல்லா இடத்துலையும் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம், கண்டிப்பாக இந்த வாட்டி கப் மிஸ்ஸே ஆகாது அப்படிங்கிற மாதிரி வெற்றியை கொண்டாடிட்டு இருக்காங்க ஆர்சிபி ரசிகர்கள். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டியாச்சும் கண்டிப்பாக ஆர்ஜிபி கோப்பையை வெற்றி பெறுமா? தினேஷ் கார்த்தியோடைய மாசான ஃபினிஷிங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படியே கருத்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.